பிக்சர்ஸ் தயாரித்த சமீபத்தில் சோனி லைவில் வெளியான ஆதி ஃபினிசிட்டி, பிரகாஷ்ராஜ் மற்றும் நாசர் நடிப்பில், மாஸ்ட்ரோ இளையராஜாவின் இசையமைப்பில், பிருத்வி ஆதித்யாவின் இயக்கத்தில் உருவான இருமொழி திரைப்படமான கிளாப் மிக அற்புதமான வரவேற்பை பெற்றதில் அதனுடைய தயாரிப்பாளர் ஐபி கார்த்திகேயனுக்கு ரொம்ப உற்சாகம். தெலுங்கு பட உலகில் பல படங்களுக்கு ஃபைனான்ஸ் செய்தவர் திரிபுரா கிரியேஷன்ஸ் திரு முரளி கிருஷ்ணா. இவர் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாவில் புகழ்பெற்ற ரியல் எஸ்டேட் அதிபரும் கூட. இவருடன் திரு ஐபி கார்த்திகேயன் கைகோர்த்து புதிய படம் ஒன்றை, தமிழ் படம் ஒன்றை தயாரிக்க இருக்காரு. பிரசண்டா திரிபுரா கிரியேஷன்ஸ் டாக்டர் ராஜசேகரனுடைய சேகர் படத்தை தயாரிச்சு வராங்க. தாரா சினிகார்ப், திரு வெங்கடேஷ் சீனிவாஸ் பொக்ராம் அவர்கள் தெலுங்குல கார்த்திகேயா, காதலோ ராஜகுமாரி போன்ற பல படங்களை தயாரிச்சிருக்காரு. இவர் தற்போது தமிழில் சரண்யா பொன்வண்ணன் மற்றும் ராஜவர்மா நடிப்பில் கேங்ஸ்டார் கிரானி என்ற படத்தையும் சேர்த்து தயாரிச்சு வராரு. இந்த மூன்று தயாரிப்பாளர்களும் இணைந்து கௌதம் கார்த்திக் மற்றும் சரத்குமார் நடிப்பில் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் மதுரையை பின்னணியாக வச்சு ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படத்தை தயாரிக்க இருக்காங்க. இதனுடைய இயக்குனர் தக்ஷணாமூர்த்தி ராமர், ஒளிப்பதிவாளர் அரவிந்த் சிங் மற்றும் சாம் சிஎஸ் இசையமைக்கிறாங்க. பிக் பிரிண்ட் பிக்சர்ஸ், திரிபுரா கிரியேஷன்ஸ் அண்ட் டாரஸ் சினிகார்ப் இந்த மூன்று நிறுவனங்களும் தமிழ் மற்றும் தெலுங்கில் அடுத்தடுத்து பல நல்ல படங்களை தயாரிக்க உள்ளன. அதில் முதலாவதாக பிக் பிரிண்ட் பிக்சர்ஸ் தயாரிக்க இருக்க ப்ரொடெக்ஷன் நம்பர் 9 என்ற திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு May 2022 முதல் தொடங்க உள்ளது. இந்த படத்தில் கௌதம் கார்த்திக் மற்றும் சரத்குமார் இணைந்து நடிக்கிறாங்க. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம். திரையரங்கில் ரசிகர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் ஒரு புதிய விருந்தாக இருக்கும். படத்தினுடைய இயக்குனர் தக்ஷணாமூர்த்தி ராமர் இந்த படத்தை பற்றி சொல்லும்போது, கௌதம் கார்த்திக், சரத்குமார் சார் போன்ற அர்ப்பணிப்புள்ள நடிகர்களுடன் பணியாற்றுவது என்னுடைய கனவு நனவான தருணம் தான் நான் சொல்லணும். இவர்களுடைய பேரார்வமும் அர்ப்பணிப்பு மிக்க திறமையும் கலந்த நடிப்பில் உருவான இந்த சினிமாவை பார்க்கும்போது அரங்குகள் கூஸ்பம்ப்ஸ் தருணங்களால் நிரம்பி வழியோன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். திரையுலகில் சரத் சாரை ரசித்து வளர்ந்தவன் நான். அவருடன் பணியாற்றுவதை பெரும் பாக்கியமாக தான் நினைக்கிறேன். அவருடன் பணியாற்ற இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. குறிப்பிட்ட இந்த கதாபாத்திரத்தை எழுதும்போது சரத் சாரை மனசில் ஒரு ஓரமாக வச்சுருந்தேன். ஆனால் அவர் இந்த படத்தில் நடிக்க ஒப்புக்குவாரா அப்படிங்கிறது உறுதியாக தெரியல. கதையை விவரித்த உடனேயே படத்தில் நான் கண்டிப்பாக நடிக்கிறேன்னு ஒப்புக்கொண்டு எனக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார். சரத்குமார் கதாபாத்திரம் பற்றி மேலும் அவர் கூறுகையில், இதுவரை சரத் சார் நடித்த படங்களில் நேர்மையான போலீஸ் வேடத்தில் நடித்ததை பார்த்துருக்கோம். இந்த படத்தில் முதன் முதலாக மதுரையில் வாழும் ஒரு போலீஸ் அதிகாரியாக மதுரை வட்டார வழக்கு மொழியுடனும் அதனுடைய உடல் மொழியுடனும் அவரது முந்தைய பாத்திரங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு வேறொரு கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாருங்க.